Hi students, நம்ம இந்த வீடியோல டிஃபரன்ஷியேஷனுக்கான ஷார்ட் ட்ரிக் பார்க்க போறோம். நிறைய क्वेश्चंस இருக்கு. இப்போ இந்த மாதிரி டைப் क्वेश्चन வந்து பாருங்களேன். இந்த மாதிரி क्वेश्चन நீங்க பாத்திருப்பீங்க. Y is equal to sin x the whole power x plus cos x the whole power tan x. இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நம்ம இத ரெண்டையும் செப்பரேட்டா எடுத்துட்டு நார்மல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணா கொஞ்சம் 2-3 மினிட்ஸ் ஆகும். இதையே ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ y is equal to m power n, m ஒரு ஃபங்க்ஷன், n ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சைன் பவர் x, காஸ் பவர் டேன் x இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ஈஸியாக எப்படி திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். y dash ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடுங்க. m பவர் n உள்ள ப்ராக்கெட்டில் m n ரெண்டு டேர்ம் இருக்கா, மேலே n இருக்கு கீழே m இருக்குன்னு யோசிங்க. n பை எம் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு, எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க, எம் டேஷ் ப்ளஸ் என் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு பக்கத்தில் லாகன்னு எழுதி பக்கத்தில் எம்னு எழுதிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரெண்டியாக இருக்க மாதிரி இருக்கான, இது ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இதுதான் என்னோட எம், இதுதான் என்னோட என் இல்லையா. இப்போ நம்ம இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு, இப்போ இதுதான் என்னோட எம், இதுதான் என்னோட என். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து அப்படியே எழுதணும் இல்லையா, அப்படியே எழுதிக்கோங்க. சைன் எக்ஸ் போட்டு மேலே எக்ஸ் எழுதிக்கோங்க, எழுதியாச்சு. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி என் பை எம், மேலே இருக்கிறது என், கீழே இருக்கிறது எம். இது மேலே நியூமரேட்டராகவும் இது டினாமினேட்டராகவும் எழுதுங்க. எக்ஸ் பை சைன் எக்ஸ் எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது எம் டேஷ். இங்கே பேஸாக யார் இருக்காங்களோ அதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் போட்டுட்டு இந்த பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் ஆகும். பக்கத்தில் லாகுன்னு எழுதிட்டு எம்ன்றது நம்மளோட பேஸ், நம்மளோட பேஸ் வந்து இங்கே கொஸ்டின்ல என்ன இருக்குது, சைன் எக்ஸ். அப்போ லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு எழுதிட்டு அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் போட்டு இந்த செகண்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இது எம், இது என் அப்படின்னு யோசிக்க போகிறோம். இப்போ இதே ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எம் என் அப்படியே எழுதிக்கணும் இல்லையா. அப்போ காஸ் எக்ஸ் ஹோல் பவர் டேன் எக்ஸ் அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதை நியூமரேட்டராகவும் இதை டினாமினேட்டராகவும் எழுதுங்க. ஸோ மேலே டேன் எக்ஸ், கீழே காஸ் எக்ஸ் எழுதிட்டோமா. ஃபஸ்ட்டு எம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் போட்டு மேலே இருக்க பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் கிடைக்கும். எழுதிட்டு லாகன் போட்டுட்டு நம்மளோட எம் வேல்யூவான இந்த காஸ் எக்ஸ் எழுதிட்டா இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் பேசிக் அந்த டிஃப்ரென்ஷியேஷனோட வேல்யூ. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். ஒய் டேஷ் ஈக்குவல் டு வெளியில் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், சைன் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ்ன்னு உள்ள ஃபஸ்ட்டு டேர்மில் மேலே காஸ் எக்ஸும் கீழே சைன் எக்ஸும் இருக்குல்ல, காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், காட் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்முக்கு காஸ் எக்ஸ் த ஹோல் பவர் டேன் எக்ஸ் அவுட் சைடில் இருக்க அது அப்படியே இருக்கட்டும். இங்கே உள்ள சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்ன்றது டேன் எக்ஸ் தானே, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இங்கே ஒரு டேன் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டேன் எக்ஸ் கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா டேன் ஸ்கொயர்டி எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர்டி எக்ஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்றது தான் உங்களோட டிஃப்ரென்ஷியேஷனோட கரெக்ட் வேல்யூ. நீங்கள் வந்து ஜேஇ எக்ஸாமோ என்டிஏ எக்ஸாமோ என்ன எழுதினாலும் இந்த மாதிரி க்வெஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட க்வெஸ்டினை நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ இதிலே இன்னொரு க்வெஸ்டின் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் க்வெஸ்டினில் இப்படி கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் த ஹோல் பவர் லாக் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் ஒன் பை எக்ஸ். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இதே ரூலில் தான் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள், ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஸோ இது எம் இது என் அப்படின்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதை எடுத்து அப்படியே எழுதிடணும் இல்லையா, அப்படியே எழுதிடலாம். சைன் எக்ஸ் த ஹோல் பவர் லாக் எக்ஸ் இதை எழுதிட்டோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நியூமரேட்டராகவும் இந்த டினாமினேட்டராகவும் போடுங்க. ஸோ மேலே லாக் எக்ஸ், கீழே சைன் எக்ஸ் எழுதிட்டோமா. எழுதிட்டு ஃபஸ்ட்டு எம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எம்ன்றது நம்மளோட பேஸ், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் போட்டு
பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் எழுதிட்டு பக்கத்தில் லாக் போட்டு எம் வேல்யூ, எம்ன்றது நம்மளோட பேஸ் அதாவது சைன் எக்ஸ். இப்போ லாக் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் இதோட கரெக்ட் வேல்யூ. இப்போ இந்த செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் டு த பவர் ஒன் பை எக்ஸ் எழுதிட்டோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மேலே இதை நியூமரேட்டராகவும் இந்த டினாமினேட்டராகவும் போட்டு ஒரு ஃப்ராக்ஷன் எழுதணும். ஸோ ஒன் பை எக்ஸ் பை எக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்னுன்னு எழுதுங்க, ப்ளஸ் போட்டு இந்த ஒன் பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒன் பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எழுதிட்டோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு லாக் ஆஃப் இந்த பேஸ் வேல்யூ, பேஸ் வேல்யூ இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு, அப்போ இங்கே லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதி இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ. ஸோ இது எப்படி மேம் இங்கே வந்து மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுனீங்க, ஒன் பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எப்படி கிடச்சிதுன்னா ரொம்ப ஈஸி. ஒன் பை எக்ஸ்னால் எக்ஸ் பவர் ஒன்னுன்னு அர்த்தம், இதை மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன், எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். இதை நம்ம டைரெக்டாக இதுதான் இதோட வேல்யூ ஞாபகம் வச்சு கூட எழுத முடியும். ஸோ ஒய் டேஷ் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா அவுட் சைடில் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், சைன் எக்ஸ் த பவர் லாக் எக்ஸ் உள்ளே மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்ன்னு இருக்கு, காஸ் பை சைன்ன்றது வந்து காட்டெக்ஸ், அப்போ இது லாக் எக்ஸ் இன்ட்டு காட்டெக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து ஒன் பை எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ லாக் ஆஃப் சைன் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம இதை எழுதிக்கலாம் ஃபஸ்ட் டேர்ம், ப்ளஸ் கீழே எக்ஸ் ஒன் பை எக்ஸ் ரெண்டாவது டேர்முக்கு, இங்கே ஒன் பை எக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸ் பை ஒன்னுன்னு யோசிங்க, மேலே எடுத்துகிட்டு போனால் ஒன் பை எக்ஸ்ன்னு வரும், மேலே ஒரு ஒன் பை எக்ஸ் இருக்குது, கீழே இருந்து ஒரு ஒன் பை எக்ஸ் மேலே கிடைக்குது. அப்போ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்கே லாக் எக்ஸ் இருக்குது, லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் ஸ்கொயர்ட் காமனாக இருக்குது, இது ரெண்டுத்தையும் அண்டர் ஒன் ரூட்டில் எழுதினாலும் இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இதை பிக் க்வெஸ்சனில் கேட்டால் கூட சால்வ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிட்டா கூட கரெக்டாக கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. நான் கீழே ஒரே ஒரு க்வெஸ்சன் எழுதுகிறேன், அது இதே மெத்தடில் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே பேட்டர்னில் இங்கே கீழே ஒரு க்வெஸ்சன் இருக்குது பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனோட பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்ட் ஆன்சராக வருதான்னு பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, இப்போ நான் அதோட ஆன்சர் காட்டுறேன். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.